வாழ்க வளமுடன். இறையர்களும் குருவர்களும் என்றென்றும் காப்பாக அமையுமாக. ஓம் சிவ சிவ ஓம். சித்தர் சிகாமணி ஸ்ரீ கோரக்க சித்தரின் வாழ்வும் வரலாறும் பாகம் 14 நிறைவு பகுதி. ஓம் ஸ்ரீ க்ளம் ஸ்ரீ கோரக்க சித்தரே போற்றி. சித்தர்களின் குருராஜர் சீர்மேவும் போகிறபிரான் சீடராம் கோரக்கரிடம் செப்பியது போன்றுதான் தக்கதான காலம் ததும்பியே கணிந்ததும் சுற்றியிருந்த சீரர்கள் செயலறியா வண்ணம் தன்னுடைய சமாதி விட்டு தவங்கலைந்து புறப்பட்டு வடக்கு வையநல்லூர் விரைவுடனே வந்தடைந்தார். சீடரை தான் பார்த்தவுடன் சித்தர்பிரான் மார்பணைத்தார். சீடர் அவர் வேண்டியபடி சீடரின் சமாதிக்கான ஏற்பாடுகள் அனைத்தையும் போகிறபிரானே சீரோடும் சிறப்போடும் செவ்வியதாய் செய்தித்தார். மாசித்தர் போகிறபிரானின் மாணவராம் போரக்கர் ஆதிகாலம் வாழ்ந்திருந்த ஆசிரமத்தின் பரப்பெல்லாம் திருவிழா கோலத்தில் திவ்யமாய் திகழ்ந்ததே. ஐப்பசி மாதத்தில் பரணியாம் நட்சத்திரம் கூடிவரும் நன்னாளில் குறித்திட்ட நேரமதில் சமாதியை ஏற்பதாக சித்தர்களோடு சீடர்களை சித்தராம் கோரக்கர் சீட்டெழுதி அழைத்ததால் கோரக்கர் சமாதி ஏற்கும் கொண்டாட்ட காட்சியை கண்பார்த்து கடைத்தேற கணக்கற்ற முனிவர்களும் சித்தர்களோடு சீடர்கள் சீர்மை சேர் ஞானிகள் அடியார்கள் பக்தர்கள் அவ்வூரின் மாந்தர்கள் அனைவரும் அவ்விடத்தில் அலையலையாய் திரண்டனர். சித்தர்பிரான் போகரவர் சிறப்புடனே தானமைத்து ஜீவசமாதி பீடத்தில் சீடராம் ஸ்ரீ கோரக்கரை ஆசிகூறி அழைத்து வந்து அகங்கணிய அமர்த்தினார். கோரக்கராம் சீடரிடம் குருதேவர் உரைத்திடுவார். கலியுகம் முடிந்திடும் காலம்தான் கனிமறை சீடனே கோரக்கா சமாதியினுள் நீ இருந்து உன்னையே நினைத்திருக்கும் உன்னுடைய பக்தர்களை அல்லும் பகலுமாய் அருள் தந்து காத்திடுவாய். குருராஜர் ஒழுக்கீட்டு கைகூப்பிய ஸ்ரீ கோரக்கர் அழைப்பின் குரலதை அகத்தினில் உணர்ந்ததால் அன்னை பராசக்தியோடு ஐயன் கூத்தபிராணி அருள் நிறை திருவடிகளை ஆனந்தமாய் பற்றியபடி சிரஞ்சீவாய் நிலைத்திருக்க ஜீவசமாதி புகுந்திட்டார். வானவரும் முனிவர்களும் வித்தக சித்தர்களும் கோரக்கரின் சமாதியில் கோகைய மலர்தூவி பூமாரி பொழிந்து பூரணமாய் வாழ்த்தினர். அம்மையவள் பராசக்தியும் ஐயனவர் ஈசனுமே ஆகாய பெருவழியில் அற்புதமாய் காட்சி தந்து சித்தராம் கோரக்கரின் ஜீவசமாதி வேடத்தில் அம்மையப்ப திருவடிகளை அருளோடு பதித்தனர். சித்தரின் அருளோடு சிவசக்தி திருவருளும் இணைந்தே ஒளிந்திடும் கோரக்கரின் ஜீவசமாதி தாரணியை காத்திடும் தாரகமாய் விளங்குது. யாவுமே உணர்ந்து யோகத்தால் வென்று சித்திதனை அடைந்திடும் சித்தர்களாம் நித்தர்கள் இரவாத பெருநிலையை இவ்வுலகே அடைவதே ஜீவசமாதி என்றுதான் சீலர்கள் செப்பிடுவர். தவையான சித்தர்கள் தங்கந்ததான இடத்தை தன் நிலையில் தேர்வு செய்து தவத்தினில் அமர்ந்து தங்களது வசமான தங்கள் உடம்பை பஞ்சபூத நிலைகளே பலவாக பிரித்து மறையாது நிற்பதுவே மகத்துவ ஜீவசமாதி. தத்துவம் இதுபோல் தங்கள் உடம்பை பஞ்சபூத நிலைகளாக பிரித்திட்ட சித்தர்கள் தேவையை கருதியே தேவைப்படும் தருணத்தில் பிரித்ததை சேர்த்து திசையின்றி இணைத்து உடம்பின் வடிவோடு உலவிடம் செய்வார். அந்நிலை அனுசரித்து அருளாளர் ஸ்ரீ கோரக்கர் தமிழக நெடும்பரப்பில் தனித்தனி பகுதிகளோடு பற்பலவாய் விரிந்திருக்கும் பலவித தலங்களையும் தன்னை நிலையாக்கி தடையின்றி வியாபித்து பார்வைக்கு மறைவாக பாங்குடனே வீற்றிருந்து அருளோடு அனுகிரகம் அனைவருக்கும் தருகின்றார். சுச்சமம் இதன்படியே சித்தராம் ஸ்ரீ கோரக்கர் வடக்கு பொய்கை நல்லூராம் மணப்பான திருத்தலத்தில் சமாதி புகுந்தே சாட்சுதமாய் அமர்ந்தாலும் சித்தர்கள் சத்சங்கம் சிறப்புடன் செயல்படும் சதுரகிரி என்றான சித்தர்கள் மலையிலும் மலையின் மேலிருந்து மந்திர ஓசையுடன் பிரவாக பெருக்கோடு பொங்கியே பாய்ந்திடும் கவுண்டி நதி என்றானே கரைகானா நீரோட்டத்தில் சித்தராம் கோரக்கர் ஜீவசமாதி அமர்ந்து தாரணி சிறந்திட தவத்தினில் ஆழ்ந்துள்ளார். கோரக்கராம் சித்தரபிரான் கல்பமருந்து தயாரித்த கோரக்கர் குண்டாவோடு கடுந்தவத்தில் ஆழ்ந்திருந்த கோரக்கர் குகையினையும் கண்களால் தரிசித்து கர்ம நோய்கள் அனைத்தையும் காணாமல் போய்க்கிடலாம். நீரோடு நிறைந்தும் நிலவோடு பதிந்தும் கற்களாய் உறைந்தும் காற்றோடு கலந்தும் சதுரகிரையில் நிலைத்திருக்கும் சிரஞ்சீவியாம் கோரக்கரின் அளவிடவே இயலாத அருளினை பெற்றிடலாம். சித்தரபிரான் கோரக்கரின் சாநித்தியம் பொங்குவதை உள்ளமதில் உணர்ந்து உள்வினைகள் ஊக்கிடலாம். அத்திரி மலையில் அடர்வன பரப்பில்
அத்திரி மகரிஷியும் மனுஷ்யா தேவியரும் தவத்தினே ஆழ்ந்து தரிசனம் தந்திரும் அருளால் நிறைந்திற்ற அழகாடும் ஆலயத்தையும் சித்தர்பிரான் கோரக்கர் ஜலசமாதி அமர்ந்திட்டு பணப்பான பீடத்தையும் வையகத்தோர் காணலார். அத்திரியாம் மகரிஷியோடு அனுஷ்யாவின் பக்தர்களும் சித்தர்பிரான் கோரக்கரின் சீலமிகு பக்தர்களும் அம்மாவாசை திதியோடு அமைந்திட்ட திருநாளில் பக்தியுடன் பெருக்கோடு பாங்குடன் கூடியே அத்திரி மறைதனே அறிந்தவம் புரிந்திடுவர். சித்தர்பிரான் கோரக்கர் ஜலசமாதி ஏற்றதான அறநிறை இடத்தின் அருகமைந்த ஆலயம் கோரக்கர் ஆலயமென உபலயத்தோ போட்டிடுவர். அத்திரி மலையமர்ந்த அருளாளர் ஆலயத்தில் சிந்தையோர் மீத்து தியானம் செய்திட்டால் அருளாளர் கோரக்கரின் அருளொளி பரவுவதை உள்ளத்தே உணர்ந்து உன்னதம் பெறலாம். மாசித்தர் கோரக்கரிடம் மன்றாடியே வேண்டினால் அருளோடு வாழ்ந்து அகிலத்தே சிறக்கலாம். சித்தர்கள் தவமியற்றும் சீர்மேவும் திருமலையாம். கொல்லிமலை என்பதான கோலமிகு எழிமலையில் சித்தர்கள் அனைவரும் சித்தி பெற வணங்கிடும் அருளாளர் அறப்பளீஸ்வரர் அமைவிடம் கொண்டுள்ளார். வற்றாத தண்ணீரால் வளமை பூத்ததான ஆகாச கங்கையாம் அருவியின் அருகினில் ஓரக்கர் பெயரிலான குண்டமாம் சிறுமலையில் ஓரக்கர் தவம் இருந்த ஓரக்கர் உகையுள்ளதே. அங்கிருந்து தவம் அறிந்தார் அருள் வந்து சேர்ந்திடுமே, அருளாளர் தரிசனமும் ஆனந்தமாய் வாய்த்திடுமே. காவிரியாம் பொன்னி நதி கலகலப்பாய் பாய்ந்தோடும் சோழவளதர் நாட்டின் மணிமுத்தா நதிகரையில் எழிலோடு அமைந்திட்ட ஏற்றமிகு சிற்றூராம் பரோர் பற்றி என்பதான முகாசாபரோர் தண்ணீர் சிறப்புடன் அமைந்திட்ட சிவனார் ஆலயத்தின் தென்பாக திருவிடத்தில் திவ்யமாய் அமைந்ததுவாம். ஆவுடை இல்லாத அரணாரின் லிங்கத்தில் சித்தர் சிகாமணியின் சிவனருள் ஜீவசமாதி ஓங்கார நாதத்தோடு ஒளிவீசி ஒளியுது. சமாதியில் அமர்ந்திட்ட சித்தராம் கோரக்கர் ஆனந்தம் ததும்பியே அருளும் பொங்கிட அகிலம் காப்போனாக அவயம் அளிப்பதையும் சாம்ராணி புகைத்திடும் சுகந்தமணம் பரவுவதையும் திவ்யமாம் அவ்விடத்தில் தியானத்தில் அமர்வோர் சிந்தையில் உணர்ந்து சித்தரை தரிசிக்கலாம். கொங்கு தமிழ் சிலித்திடும் கோவையின் பேரூரில் சைவநறி தலைத்தோங்கும் சிவனாரின் திருக்கோயிலில் வெளிப்பிரகாரம் அமைந்திட்ட வேலவனாம் திருமுகனின் கோயிலின் பின்புறமாய் கோரக்கரின் சமாதி பீடம் அழகோடு அமைந்து அருள்மலை ஒளியுது. சித்தர் சிகாமணி ஸ்ரீ கோரக்கர் ஜீவசமாதி புகுந்த இடம் வடக்கு பொய்கை நல்லூராம். வளர்பூமி என்றாலும் தன்னுடைய உடம்பை தவத்தின் துணை கொண்டு பஞ்சபூத நிலைகளாக பலவராக பிரித்து தேவையை அனுசரித்து தலங்கள் பலவற்றிலும் தன்னிற்பை நிலைநிறுத்தி தாரணியை தாங்குகின்றார். மாசித்தராய் வியாபித்து மன்னகத்தில் அழுகின்றார். நெஞ்சகத்தில் நினைப்போரை நெருங்கியே வருவோரை பக்தியின் பெருக்கால் பணிந்தே துதிப்போரை கர்ணையின் வெளிப்பாடாய் காத்திடுவார் என்னாலும். ஓம் சித்தர் சிகாமணி ஸ்ரீ கோரக்க சித்தரே சரணம் சரணம் சரணம். வாழ்க வளமுடன்.